டுடே பைபிள் வேர்ஸ் இன் தமிழ். இன்றைய வசனம் ஏசாயா 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன் மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று தேவனுடைய இரக்கம் உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி வழிகிறது. இன்று கர்த்தர் உங்களுக்காக அளித்த வாக்குறுதி ஏசாயா 54:10 கொடுக்கப்பட்டது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன் மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், நம்முடைய தேவன் அன்பும் இரக்கமும் நிறைந்தவர். இவ்வுலகில் பல விஷயங்கள் நம்மை விட்டு விலகி செல்லக்கூடும். ஆனால் கர்த்தரோ உங்கள் மீதுள்ள என் உறுதியான அன்பு ஒருபோதும் மாறாது என்று கூறுகிறார். இயேசுவின் நாட்களில் அவருடைய சீஷர்கள் பலரும் அவரை விட்டு விலகி சென்று விட்டனர். இயேசுவின் ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்டபோது அவர்களுக்கு அது கடினமாய் தோன்றியபடியால் எங்களுக்கு எதுவும் விளங்கவில்லை என்று அவரை விட்டு விலகி சென்றனர். ஆயினும் இயேசு தமது 12 சீடர்களை பார்த்து, என் நண்பர்களே, நீங்களும் என்னை விட்டு விலகுவீர்களா என்று கேட்டார். கைவிடப்பட்ட ஜனங்களுடைய வேதனையை இயேசு அறிவார். அவர் அந்த பாதையின் வழியே கடந்து சென்றார். குடும்பத்தினர் மற்றும் உங்கள் நண்பர்கள் உங்களை விட்டு பிரிந்து சென்றிருக்கலாம். அல்லது உங்கள் அன்புக்குரியவர்களின் அன்பை நீங்கள் இழந்திருக்கலாம். அல்லது உங்களை வீட்டை விட்டு விரட்டி இருக்கலாம். அல்லது நீங்கள் தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்று உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பலர் உங்களை விட்டு விலகி இருக்கலாம், ஆனால் என்னுடைய நித்திய அன்பு ஒருபோதும் மாறாது. கர்த்தர் உங்களை விட்டு ஒருபோதும் விலக மாட்டார். கர்த்தராகிய இயேசு இந்த பூமியில் இருந்தபோது ஒரு விதவை தன் ஒரே மகனை இழந்து கண்ணீர் விடுவதை இயேசு கண்டார். இந்த விதவையின் கண்ணீரை பார்த்து இதன் பிறகு அந்த விதவைக்கு எதிர்காலம் இல்லை என்பதை அறிந்து அவர் அந்த சவப்பெட்டியின் அருகே வந்து மரித்தவனை தொட்டு, வாலிபனே, எழுந்திரு என்றார். வாலிபன் உடனே எழுந்து பேச ஆரம்பித்தான். அந்த வாலிபனை உயிரோடு எழுப்பி அவன் தாயிடம் ஒப்படைத்தார். எனக்கு அன்பானவர்களே, இதுவே நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் அன்பு. அதே தவறாத அன்போடு இயேசு கூறுகிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நீங்கள் எதையும் இழக்க மாட்டீர்கள், என் அன்பு உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உயிர்த்தெழ செய்யும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர். அவர் இரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ் காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேன். உங்களை நேசிக்கும் அன்பான இயேசு உங்களோடு இருக்கும்போது நீங்கள் எதை குறித்தும் கலங்காமல் அவரை பற்றி கொள்ளுங்கள். ஜெபம். என் அன்பின் பரலோக பிதாவே, இன்று நான் தியானித்த வார்த்தையின்படி அடியேனை ஆசிர்வதியும் என் குடும்பத்தினரையும் நண்பர்களையும் இழந்து நிற்கிறேன். உமது நித்திய அன்பின் மூலம் நான் இழந்த அனைத்தையும் இரட்டிப்பாக பெற்றுக்கொள்ள கிருபை செய்தருளும். நான் இழந்த ஆரோக்கியத்தை எனக்கு திரும்ப தாரும். உமது அளவில்லா அன்பினால் என்னை தொட்டு சுகமாக்கும். ஆண்டவரே,
ஆண்டவரே, உமது ஆறுதலை நான் பெற்றுக்கொள்ள கிருபை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆமேன்.